Hi students, 11th max, exercise 1.4, question number 2. For the cow, y equal to x power 1 by 3. இது குடுத்துடாம். Okay, இந்த படத்து குடுத்துடு, இந்த 4 types of function உடைய graph கேட்டிருக்கிறாம். Okay, first question, என்னனா, y equal to minus x power 1 by 3. இப்பு given, டயக்ராம் என்னன்னா y equal to x power cube நுடைய வளைவரையினுடைய graph கொடுத்துக்கலாம். So இதை வெச்சிட்டு y equal to minus x power 1 by 3. இப்பு இந்த ரெண்டுக்கு என்ன differenceன் பார்த்தத் திரிதில்லையா. இங்க minus அல மல்டில் பண்ணிக்கு. சார்புக்கு வெளிய minus அல மல்டில் பண்ணிருக்கு. அவு minus அல மல்டில் பண்ணா வந்து இது வந்து reflection about the x-axis சொல்லியிரலாம். இப்பா reflection about the x-axis. x-axis பொருத்து பிரதிபலிப்பு. அப்போ x அச்சு இந்த curve வந்து இந்த இடத்துல அப்படியே reflect ஆகும். ஓகே, அதே போல இந்த curve வந்து இந்த x அச்சு பொறுத்து இந்த பக்கம் reflect ஆகும். ஓகே, அப்போ x அச்சு பொறுத்து reflect ஆனா இந்த மாதிரி நமக்கு கர்வு கிடைக்குது. இப்போ இது வந்து y equal to minus x power 1 by 3. தென் செகண்ட், இது given diagram, y equal to x power 1 by 3 ஓகே plus 1. அப்போ given கணக்குக்கும் இதுக்கு என்ன difference அப்படின்னா இதே சார்பு தான் வெளியே வந்து 1 add பண்ணிக்கிறாங்க. ஓகே, அப்போ வந்து given சார்புனுடைய டயக்ராம் நம்ம 1 add பண்ணனால இது வந்து மேல் புறம் ஒரு யூனிட்ஸ் நகர்த்துறோம். ஓகே, அதாவது shift to the upward by 1 யூனிட்ஸ். ஓகே, அதாவது இந்த graph of f of x கொடுக்கப்பட்ட சார்பு shift to the upward by 1 யூனிட்ஸ், f of x சார்பை மேல் புறம் ஒரு அலகல் நகர்த்தினால் நமக்கு இந்த ஃபங்க்ஷனுடைய கிராப் கிடைச்சிடும். இப்போ இதே ஃபங்க்ஷனை ஒரு அளவு நகர்த்துறோம். ஓகே, இப்போ ஜீரோவில் இங்கே கிராஸ் ஆகி போகுது இல்லையா, ஜீரோவில் வளைஞ்சு போகிறது, இது இது ஒன்றில் வளைஞ்சு போகும், அவ்வளோதான். ஓகே, இப்போ நமக்கு தேவையான சார்பு சார்புடைய கிராப் வந்து இந்த ரெட் கலர் இருக்கிறது. ஓகே, அடுத்தது ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 1/3 மைனஸ் 1 தேர்டு இல்லையா. இப்போது இந்த சார்பு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்து தெரியுது இல்லையா, அந்த சார்பு அதே இதற்கு வெளியே மைனஸ் 1 மட்டும் இருக்குது. அப்போ வந்து சார்புக்கு வெளியே மைனஸ் 1 வந்து செப்பரேட் பண்ணால் அப்போ இந்த டயக்ராம் இந்த கிராஃப் என்னவாக ஒரு யூனிட்ஸ் டவுன் ஆகும், டவுன் ஆகும். அதாவது இந்த ஜீரோவில் கிராஸ் ஆகி போகிறது இங்கே 1 ஒய் இதில் மைனஸ் 1 வழியாக நமக்கு பெண்ட் ஆகி போக்கு. ஸோ அதோட இந்த கிராஃப் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஷிஃப்ட் டு த டவுன் பேட் பை 1 யூனிட்ஸ். அப்போ இந்த இந்தோடைய கிராப்பை அப்படி டவுன் ஒரு யூனிட்டை ஏறக்குறாங்க, எஃப்எஃப் சார்பை கீழ்ப்புறம் ஒரு அலகல் நகர்த்தினால் நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த சார்புடைய டயக்ராம் பாருங்கள், இதோ இங்கே இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம கிராஸ் ஆகி போகுது. இதை நமக்கு தேவையான சார்பு தேர்டு சவுண்டுடைய ஆன்சர். அடுத்தது ஃபோர்த், ஃபோர்த் என்ன கொடுத்துக்கலாம்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் பவர் 1/3. அதாவது இதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தா நமக்கு தெரியும், இந்த கிவன் சார்பு எக்ஸு இதோட 1 கூட்டிக்கிறாங்க, அவ்வளோதான். ஓகே, இன்சைடு வந்து 1 ஆட் பண்ணிக்கிறாங்க. இப்போ இன்சைடு 1 ஆட் பண்ணால் இந்த கிராஃப் வந்து என்னவாகுதுன்னா அது லெஃப்ட் சைடு வந்து ஷிஃப்ட் ஆகும், 1 யூனிட் ஷிஃப்ட் ஆகும். அப்போ எப்படி சொல்லிடலாம் அப்படின்னா, இந்த கிராஃப் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஷிஃப்ட் டு த லெஃப்ட் பை 1 யூனிட்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் சார்பை இடதுபுறம் ஒரு அலகல் நகர்த்தினால் நமக்கு இந்த சார்புக்கான கிராஃப் கிடைச்சிடும். அப்போ ஒரு யூனிட் நகர்த்துறோம். ஓகே, இங்கே ஜீரோவில் இங்கே வந்து ஜீரோவில் இப்படி கிராஸ் ஆகி போதான். அடுத்து ஒரு யூனிட் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு யூனிட்னா இந்த வழியில் இந்த பிளாக் கலருக்கு இந்த 1 கிராஸ் ஆகி இப்படி வருது. ஓகே, இதை நமக்கு தேவைன்னா ஃபோர்த் சம்முடைய ஆன்சர். ஓகே, எல்லா டயக்ராமும் ஒரே இதில் வரைஞ்சாலும் வரைஞ்சி பார்த்துக்கலாம், இந்த மாதிரி இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.